இந்த அந்தரங்க உறுப்பு பகுதிகளில் கண்டிப்பாக ஷேவ் பண்ணி ஆகணுமா இப்போ முடி எடு எடுக்கிறது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் நான் முன்னாடியே சொன்ன நம்ம ஊரில் வெப்பம் அதிகமாக இருக்குது ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ அந்த வெப்பமும் ஈரப்பதமும் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வியர்வை சுரப்பு அதிகமாக இருக்கும் வியர்வை சுரக்கும் போது முடி நிறைய இருந்தால் அந்த முடிக்குள்ளே அந்த வியர்வை தங்கி நான் முன்னாடியே சொன்னேன் அந்த வியர்வை எங்கெல்லாம் தங்குதோ எங்கெல்லாம் ஈரம் எப் எந்நேரமும் தங்கியிருக்கோ அந்த இடத்துல பூஞ்சை காளான் தொற்று ஏற்படலாம் ஸோ வியர்வை தங்காத அளவுக்கு நம்ம முடியை வந்து சவரம் பண்ணி நீக்கிடலாம் முடியை நீக்கிட்டால் அந்த வியர்வை தங்காது வியர்வை தங்காமல் இருந் அதான் வியர்வை தங்காத ஒழிய வியர்வை வராமல் இருக்காது வியர்வை வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ விற் வியர்வை ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னா அதை நம்ம உலர்வாக்குறதுக்கு நம்ம வந்து பூஞ்சை காளான் தடுப்பு செய்யக்கூடிய பவுடர்களை நம்ம போட்டுக்கலாம் ஆன்டிஃபங்கல் பவுடர் மார்னிங் அண்ட் நைட் நம்ம போட்டுக்கிட்டு அதன் மேலே உள்ளாடைகளை அணிந்து அது மேலே போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து நம்ம வெள்ளைக்காரனுக்கு முந்நூறு வருஷம் அடிமையாக இருந்ததுனால நம்மளுடைய உடை அமைப்பே மாறிப்போச்சு